श्री माधवान्मय सुधाम्बुधि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षं वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रंगिणी नस्तभारम तत्संप्राप्तागमान्तद्विदयमनुगणं सृष्टता पूर्णमज्ञं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनगं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मशिरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तर्यामानुजयदि नृपतेर्प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमप्यपदगस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिहिन्नातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वादीनपथिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः स्वामि தேசிகன் அருளி செய்துள்ள ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் கிருதான ஸ்தோத்திர கிரந்தத்தில் பிரபாவ பத்ததி 37வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை கிரமேண அனுபவிச்சோம். யார் பாதுகையை சேவிக்கிறாளோ அவளுக்கு பிரம்மப்பட்டமோ அல்லது சிவப்பட்டமோ கண்டிப்பாக அவ சேவிக்கிற க்ஷணத்திலேயே அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதிபட சாதிச்சார். எங்கே இப்போ நாம் எல்லாருமே தானே சேவிக்கிறோம், அப்போது சிவபெருமானைப் போல நமக்கு மூணு கண் உண்டா, பிரம்மாவை போல நாலு முகம் உண்டா, அப்போ மீதி மூணு முகமும் சிவனை போல மூக்கண்ணுக்கு மீதி ரெண்டு கண்ணு தானே நமக்கு இருக்குது, இன்னும் ஒரு கண்ணு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது மறைஞ்சிருக்கிறதாக சொன்னார். அதற்கு மேலே இந்த 38வது ஸ்லோகத்தினாலே மதுவைரிபரிக்ரஹேஷு நித்யம் க்ஷமயா த்வம் மணி பாதுகே சமேதா ததபி க்ஷமசேன கிம் பரேஷாம் த்ரிதசாதீஸ்வரசேகரே நிவேசம். ஹே பாதுகையே, துவம் நீ மதுவைரி, மது என்ற அசுரனுக்கு எதிரியான பெருமாளுடைய பரிக்ரஹேஷு அந்த உபயோகப்படுகின்றதான அந்த
சாமான்களுக்குள்ளே பொருள்களுக்குள்ளே நித்தியம் சதாசர்வ காலமும் எப்பொழுதும் க்ஷமயா, க்ஷமயானா பூமியோடு இருப்பவள்னு ஒரு அர்த்தம், பொறுமையோடு இருப்பவள்னு ஒரு அர்த்தம். அப்போது சமேதா கூடியிருப்பவளே, ததபி அப்படி இருந்தாலும் கூட, பரேஷாம் ஒன்றை தவிர மற்ற பேர்களுக்கு, த்ரிதசாதீஸ்வர தேவசிரேஷ்டர்களுடைய சேகரே அவர்களுடையதான அந்த தலையிலே வைக்கப்பட்டிருப்பதான கிரீடத்திலே நிவேஷம் அதை வைப்பதை, கிம் எதுக்காக, ஏன், நக்ஷமசே நீ பொறுக்க மாட்டேன் என்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்திராதி தேவர்கள் வரா, வந்து அவ அந்த இந்திராதி தேவர்கள் பெருமாளுடைய அந்த எம்பெருமானுடைய திருவடியை தான் தலையிலே வச்சுக்கிறார். மற்ற எம்பெருமானுடைய அவயவங்களை வச்சுக்கிறதில்லை. நீ பூமியை போன்று க்ஷமை உள்ளவளாக இருக்கிறாய், அல்லது நீ பூமியாகவே தாங்குபவளாக இருக்கிறாய். அவள்லாம் ஒன்னை தவிர, இப்போ எம்பெருமான் திருவடியிலே அவ தலைப்படுறதுன்னா திருவடியிலே எப்போதும் சேர்ந்திருக்கும் பாதுகை, திருவடிக்கும் கீழே பாதுகை. அப்போ அந்த பாதுகை தானே அவ தேவர்களுடைய சிரசில்லப்படுறது. அதனாலே அவர்கள் ஒன்னையே எப்பொழுதும் சிரசிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மற்ற அவயவங்களே நீ அவளை தொடரத்துக்கு விடுறதில்லை, அவளை பொறுமையே கிடையாது. ஆனா அது உனக்கு ஏன் பொறுக்கல்லேன்னு கேட்குறார் இந்த இடத்துல. இங்கே க்ஷமை என்றால் பொறுமைக்கும் பேர், இந்த பூலோகத்துக்கும் க்ஷமையன்தான் பேர். அப்போ எம்பெருமானுடைய மற்ற அவயவங்களை தேவர்கள் ஸ்பரிசிப்பதிலே பாதுகைகளுக்கு பொறுக்காது, அதுகளுக்கு பாதுகையை பொறுக்கல்ல. அதுக்கப்புறம் அந்த பாதுகையானது பூமியிலே இருக்கிறது அப்படிங்கிறதான இந்த ரெண்டையும் சொல்கிறார். ஹே பாதுகையே, நீ எப்படி இருக்க தெரியுமா, நீ தான் ரொம்ப முக்கியமானவளாக இருக்க. பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணும்போது ஆறு ஆசனங்களிலேயும் பாதுகாப்பியாம் நமகான்னு ஒன்றை சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமான் புறப்பாட்டின் போது ஒன்றை சாத்திட்டு தான் எழுறார். அப்புறம் இப்போ திருவாராதன காலத்திலேயும் இல்லை மரியாதை நடக்கும்போதும் ஒன்றொன்னா அப்பப்போ சமர்ப்பிப்பா, கொடை சமர்ப்பிப்பா, சாமரத்தை சமர்ப்பிப்பா, திருவாபரணத்தை சமர்ப்பிப்பா, சங்க சக்கர கிரீடம் இப்படி பலவிதமான இதை சமர்ப்பிப்பா. அப்போ அந்த மதுவைரியான மதுசூதனனுக்கு சத்ருவாக இருந்ததான அந்த ரங்கநாதனுக்கு நிறையா உபச்சாரங்களை பண்ணுறா. இப்படி பல பலவான பரிகிரகங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும், அதை எம்பெருமானும் ஏற்றுக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ ஒத்தி மட்டும்தான் பாதுகையே, நிரந்தரமான பொறுமையோடு எப்போதும் இருக்கிறாய். இப்போது நிரந்தரமான க்ஷமைங்கிறது இந்த பூமிக்கும் இது இங்கே பொறுமைங்கிற அர்த்தத்துலேயும் வருது. அப்போ இந்த பூமியோடும் சேருகிறாய். உன்னுடைய தனித்தன்மை என்னன்னா, நீ எம்பெருமான் திருவடிகளை அந்த திருவடிக்கு கீழே இருந்து தாங்குகிறாய். இப்போ ரங்கநாதனை, ஹே ரங்கநாத பாதுகையே
நீ தாங்கிற. ஆனால் உற்சவத்தும் போது ரங்கநாதன் எழுறாரு நடக்கிறாரு எத்தனை நட போடுறா இல்லையா, சிம்ம கத்திங்கிறா, வியாகர கத்திங்கிறா, சர்பகதின்றா, ரிஷபகதின்றா, இப்படி எத்தனை எத்தனை நட அந்த ரங்கநாதன் நடைய சேவிக்கிறதுக்கு அது கண்கொள்ளா காட்சி. அப்படி அந்த இப்போ எத்தனையோ திவிதேசங்களில் எத்தனையோ நடை இருக்குது, ஆனால் அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய நட அழக எங்கேயாவது நாம் பார்க்க முடியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா இந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருப்பாதங்களிலே எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறதான ஹே பாதுவையே, ஒன்னால் தான் இவ்வளவு அழகான நடையானது ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, இப்போ அடாடா நான் இப்போ ரங்கநாதன் இந்த லோகத்தையே தாங்கிட்டு இருக்கார், அப்படி லோகத்தையே தாங்கிட்டு இருக்கிற அந்த ரங்கநாதரை திருவடியின் கீழே இருந்து இந்த பாதுகை தாங்கிறது. அப்போது அந்த பெருமாளோட பாதுகையோடு இந்த லோகங்களோட எல்லா வெயிட்டும் யாருக்கு வந்து சேர்றது? அந்த பாதுகை பூமி மேலே தானே இருக்குது, அதனால் பாதுகைக்கு வந்து சேர்றது. சேர்ந்தால் பாதுகை யோசிக்கிறது, அடாடா நாம் இப்படி எம்பெருமானை தாங்குகிறோன்னு நினச்சிண்டு நாம் பூமாதேவிக்கு மிகப்பெரிய ஒரு அபசாரத்தை பண்ணிகிட்டு இருக்கமே, அவளுக்கு தாங்க முடியாது தான் நோவையும் வலியும் கொடுத்துருக்கோமே அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசிச்சு தான் உடனே தன்னுடைய பூர்வாவதாரமான அந்த ஆதிசேஷ அவதாரத்தை எடுத்துக்கலாம், அனந்தன. இதை நம்மாழ்வார் அத்தி அற்புதமாக அந்த அட்டுக்குருவி பதிகத்தில் விசாரிக்கிறார். படங்கள் பல உடைய பாம்பர என்படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தன் கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் கட்டடில் இலங்கை இடழித்த அனுமன் புகழ் பாடி மந்திகள் தன் குட்டங்களை கண் வளர்த்தும் கோவர்தனமென்னும் கொற்ற கொடையேன். படங்கள் பலவுடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். இப்போ ரங்கநாதனை தாங்கின்னு இருக்கு பாதுக, அந்த ரங்கநாதனோட சேர்த்து ரங்கநாதன் அகில உலகத்தையும் தாங்கின்னு இருக்கான். அப்போது அகில உலகத்தையும் தாங்கின்ற ரங்கநாதனை இந்த பாதுகை தாங்கின்னு இருக்கு. இந்த பாதுகை பூமியில் இருக்கா? அப்போ இந்த பூமி பாதுகை ரங்கநாதன் அந்த உலகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் தாங்கின்னு இருக்கு. அடாடாடா இவளுக்கு நம்ம ஒரு பெரிய அபிசாரத்தை பண்ணிட்டுமேன்னு நினச்சிதான். உடனே தன் பூர்வாபதாரமன சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம்ங்கிற ரீதியில் ஆதிசேஷன் தானே இத்தனையாகவும் இருக்கான், அதனால் அந்த பூர்வாவதாரமான ஆதிசேஷ அவதாரத்தை எடுத்துண்டாளாம். அதான் படங்கள் பலவுடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல்னார். அப்போது அந்த மாதிரி அந்த பூமியை தாங்கின்னு இருந்தாரா அந்த பாதுகைகள் தாங்கித்தான். அதுக்கு மேலே சாய்கிறார். இப்போ இந்திராதி தேவர்கள்லாம் வரா பெருமாளை சேவிக்கிறா. அப்போது அவ தலையோட பெருமாளை திருப்பாதங்களை அவ குனிஞ்சு தலையை ரொம்ப பயபக்தியோடு வணங்கி சேவிக்கும்போது அவளுடைய தலையில் எது படுறது? இந்த பாதுகை தானே படுறது, அதுதானே சேருகிறது, அதுதானே பொருந்துகிறது. அதனாலே பெருமாளுடைய மற்ற பரிகிரகங்களான கொடையோ சாமரமோ கிரீடமோ ஹாரமோ இல்லை கையில் போட்டுருக்கிற ஆபரணங்களோ எதுவும் அவளோட சேர்றதில்லை.
ஆனால் எம்பெருமான் அவயத்தில் இருக்கிற ஹே பாதுகையே, நீ மட்டும்தான் அந்த தேவர்களோடு சிரசோடு சேர்ந்து இணைகிறாய். அவளுடைய தலை கிரீடத்திலே படுகிறாய். மற்ற பரிகிரகங்களுக்கு நீ இடமே கொடுக்க மாட்டாய். அதனால் எவராக இருந்தாலும் சரி, நம் காலில் விழ வேணும் அன்படி அப்படிங்கிறது தான் உன்னுடைய கொள்கையாக இருக்கோ என்னமோ தெரியலையே. அப்போது அவ தலையில் ஒன்றை பட்டர் சாதிக்கிறார். இப்படி தேவாதி தேவர்களெல்லாம் இந்த சிரசிலே ஏற்கும் பாக்கியத்தை மற்ற பகவத் பரிகிரகங்களான அந்த கொடைக்கோ சாமரத்துக்கோ கிரீடத்துக்கோ அல்ல மார்பிள் அணிந்திருக்கிற ஹாரத்துக்கோ மற்ற எதுக்கும் நீ கொடுக்கறது இல்லை. அதனால் உனக்கு மற்ற அவயவ அந்த எம்பெருமானுடைய மற்ற சாகிரிகள்லாம் எங்கள் தேவர்களுக்கு இருந்தான அந்த பொறுமையே உனக்கு இல்லை. நீ மட்டும்தான் இருக்கணும்னு இருக்குது. உனக்கு கொஞ்சம் கூட க்ஷமை இல்லையே. நீ க்ஷமையோடு இந்த பூமியோடு எப்போதும் சேர்ந்துருந்தாலும் அந்த பூமியே தாங்கின்னு இருந்தால் கூட நீ இது இல்லை. அதைத்தான் க்ஷமையா அப்படிங்கிறது. ஸ்ரீதேவியோடு பூமி தேவியோடு நீ சேர்ந்துள்ளாய். உனக்கே உள்ளதான பெருமை இதுங்கிற மாதிரி இங்கே சாதிக்கிறார். இப்போது பெருமாளுக்கு நிறைய அலங்காரம் பண்ணுவார். அப்பப்போ பெருமாளுடைய தோற்றம் எல்லாம் மாறுபடும். இப்போ தலையில் பெருமாளுடைய சிரசில் பாண்டியங்கொண்டே வைப்பா, இல்லை பல வகையான கிரீடங்களை இல்லையா, அது வைரமுடி இப்படி மகுடாதிகள், அப்புறம் மயில் தொகையில் அனுப்பி இப்படி எத்தனையோ அந்த கிரீடங்களில் கொண்டையில் வச்சுட்டு அழகு பார்க்குறார். இப்போது இதெல்லாம் மாறலாம். நாளுக்கு நாள் அலங்காரத்தில் அது எவ்வளவோ விதமான அலங்காரம். ஆனால் எம்பெருமானுக்கு எந்த அலங்காரம் பண்ணாலும் இந்த எம்பெருமான் சாத்துன்றிருக்கிற பாதுகைக்கு ஒரு மாற்றமும் இல்லை. அது அப்படியே எம்பெருமானோட எப்போதும் சேர்ந்தே இருக்குது. அப்போது எங்கே புறப்பட்டாலும் ஒன்றை தானே சாத்திண்டு எம்பெருமான் என்றார். உனக்கே உள்ளதான ஒரு பெருமை இது. தேவர்களுக்கு தலைவன் சொல்லிக்கிற அந்த தேவேந்திரனுடைய கிரீடத்திலேயே, அதாவது தன் சிரசுக்கு மேலே அவன் கிரீடத்துக்கு மேலே நீ அமர்ந்திருக்கிறாய், உன்னை வைத்துக் கொள்கிறான். இப்போ எம்பெருமானுக்கு எத்தனையோ அலங்காரம் பண்ணுறான், பண்ணால் கூட இந்த அலங்காரத்தில் எல்லாம் ஒரு நாள் பட்டர் வந்து சேவிச்சாராம். பட்டர் வந்து சேவிக்கும்போது அன்னைக்கு அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முத நாள் தசமி மோகினி அலங்காரம். அந்த மோகினி அலங்காரத்தில் அத்தி அற்புதமாக பட்டர் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தார். ரங்கநாதன் எப்போதும் பட்டரோட வார்த்தை சொல்கிற வழக்கம் உண்டு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாராம். நான் தான் இருக்கு, இப்போ சொல்லு. இப்போ நிஜமான அந்த ரங்கநாயகி தயாரை விட நான் நல்லா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. சிரிச்சுட்டாராம் பட்டர். இல்லை என்ன தான் இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான். நீ என்ன தான் வேஷம் போட்டு இருந்தாலும் அந்த தாயாருடைய கிருப்பை, அந்த கடைக்கண் பார்வை, அந்த அருள் ஒழுகிறதான கட்டாட்சம், அது உன் கண்களுக்கு வருமா இல்லையா? நீ தண்ட தரணாச்சே, அதனாலே உன் கண்ணே காட்டி கொடுக்கறதே அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு பலவிதமான வேஷங்கள் பலவிதமான சமயங்களிலே நடக்கிறது. ஆனால் எல்லா சமயத்திலேயும் எம்பெருமான் எழும்போது பாதுகை இல்லாமல் எழுறாரோ? பாதுகை சாத்திண்டு தான் எழுறார். அப்போ
இந்த பாதுகைகளுக்கு மேலும் என்ன ஒரு பெருமை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார்னா, திரிசதாதி ஈஸ்வர சேகரே நிவேசம். அப்போ திரிசதாதி ஈஸ்வரன் யாரு? பெருமாள். அந்த ரங்கநாதன் அந்த 33 கோடி தேவர்களுக்கும் ஈஸ்வரன் வச்சுண்டா, அவனையே கிரீடமாக உன் தலையிலே நீ தாங்குகிறாய். ஏன்னா ரங்கநாதனுடைய திருவடியைத்தானே பாதுகை தாங்கிறது, அப்போ அது கிரீடம். பாதுகைங்கிறது என்பெருமா அந்த கிரீடம். அந்த கிரீடம் நீ ரொம்ப பெருமையை கொண்டவளாக இருக்கிறாய். அப்போ பாதுகா தேவிக்கு என்ன மகிமைன்னா, அது அந்த பாதுகா தேவியினுடைய கிரீடமானது சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனே. அப்படிப்பட்ட அருமை பெருமையுடைய அந்த இதை உடையவள் நீ. அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா சாதிக்கிறான்னு சொல்லி கவிதார்த்திஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.